ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்பு திருமகள் சேனல். நம்ம வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வயலுக்கு தாங்க வந்திருக்கோம். வயலுக்கு வந்தப்போ என்ன பண்ணால், சீதா பழம் வந்து காய் நல்லா வந்து முத்திருந்துச்சிங்க. சரி ஓகே, அந்த பழத்தை வந்து பறிச்சுட்டு போய் நம்ம சாப்பிட்டு அதை விதையை போட்டு மறுபடியும் நம்ம சீதா மரத்தை வந்து உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதை தாங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் எடுத்து காட்டுறேன். இன்றைக்கி பழம் வந்து நம்ம பறிச்சுட்டு போயிடலாங்க. பாருங்கள், மரத்தில் வந்து நல்ல காய் வந்து ரெண்டு காய் இருக்குங்க, நல்ல முத்தி இருக்குது. நல்ல முத்தி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் இருக்குங்க. அந்த இடைவெளி வந்து ரொம்ப கேப் வந்து பெருசு பெருசாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பறித்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸில் வந்து நல்லா பழுத்துருங்க. மேலே பார்த்திங்கன்னா சின்ன காயும் இருக்குது. பாருங்கள், சின்ன காய் பூவும் இருக்குது. பூ வந்து கருகுது. இங்கே ஒரு பூ நல்ல பூவாக இருக்குது. பூ வச்சு அதுக்கப்புறம் காய் வச்சுங்க. மரத்துலேயே பழுத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அணில் கிளி இந்த மாதிரிலாம் விடாதுங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல மிச்சின ஸ்டேஜுக்கப்புறம் பறிச்சுட்டு போய் நம்ம வீட்டில் வந்து பழுக்க வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா வந்து முத்தி இருக்குது. ரெண்டு காய் இருக்குது. நான் இதை வந்து பறிச்சுட்டு போய் பழுக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் பறிச்சுட்டு வந்து 2 டேஸ் ஆச்சு. சூப்பராக வந்து பழுத்துருச்சு. உங்களுக்கே தெரியும், அந்த மேலே வந்து லைட்டாக பிளாக் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பழுத்துருச்சு. இங்கே பாருங்கள், புட்டாவே நல்லா ஈஸியாக இருக்குது. புட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து நல்லா பழுத்துருச்சு. எனக்கு வந்து சீதா பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ ஃபேவரட், என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த விதையை வந்து நான் வந்து தனியாக எடுக்கிறேங்க. இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. சாப்பிட்டு பாருங்கள், இந்த விதையை வந்து எடுத்துட்டேன். விதையில் பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன சின்னதாக குறுப்பு மாதிரி இருக்குங்க. ஒருவேளை நல்ல பழம் வந்து முத்துனதுனால அதுலேயே வந்து பழத்துக்குள்ளேயே வந்து மறுபடியும் விதை வர ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு தெரிலங்க. மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குறுப்பு குறுப்பாக இருக்குது. பாருங்களேன், உங்களுக்கே பார்த்தவே நல்லாவே தெரியும். அதுலேயே வளர்ந்து வர மாதிரி இருக்குது. இதுக்கு தாங்க நல்ல பழத்தை வந்து முத்த வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், விதையும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து விதையை வந்து மண்ணுக்குள்ளே போட்டுடலாங்க. பெரிய மெத்தட்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சும்மா மண்ணை வந்து சேர்த்து எடுத்து அடியில் வந்து விதையை போட்டு மேலே மூடி விட்டதுனாலே போதுங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன தொட்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் அந்த விதையை சாப்பிட்டு அது மேலே போட்டுருங்க. மேலே வந்து கொஞ்சமாக மண் போட்டுருங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் எல்லா விதையும் ஒரே இடத்துலையே போடுறேங்க. இவ்வளோ மரமும் நம்ம வளர்க்க போகிறது கிடையாது. ஏதோ ஒன்று தான் வளர்ப்போம். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் எல்லா விதையும் நான் வந்து ஒரே இடத்துல வந்து போடுறேங்க. அது எப்படி வளர்ந்து வருதுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. வித்து ப்ரூஃபோடு காட்டுறேங்க. அதாவது நான் எப்போ போட்டேன், அந்த வளர்ந்து வந்தது வந்து எப்போ வந்துச்சு, எத்தனை நாளில் வந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து நான் ப்ரூஃபோடு காட்டுறேங்க. இதில் வந்து பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சீதா மரம் வளர்க்குறதுல நீங்கள் வந்து நல்ல ஒரு காய் பிடிக்கிற சீதா மரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்துலேருந்து ஒரு பழத்தை வந்து நீங்கள் வந்து பறிச்சுட்டு வந்து போட்டிங்கனாவே மறுபடியும் அது சூப்பராக வந்து நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருவோங்க. நல்ல பழமாக வந்து பறிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து வளர ஆரம்பிச்சிருங்க அதில் இருக்க விதைகள்லாம். இப்போ நான் வந்து போட்டு தண்ணி ஊற்றிட்டேங்க. இது வந்து எப்போ போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுற பாருங்கள். இது வந்து நான் எப்போ போட்டேன்னா 16 ஆகஸ்டில் வந்து நான் போட்டேங்க. அப்போ போட்டது. அடுத்து வந்து எப்போ முளைச்சிருக்குன்னு பாருங்கள். மண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெடிச்சு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எப்படி முளைச்சி வருதுன்னு பாருங்கள். சீதா விதை எல்லாமே எப்படி முளைச்சி வருதுன்னு பாருங்களேன். மண்ணெல்லாம் அப்படி பொழந்துட்டு இருந்து என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி விதையெல்லாம் முளைச்சி வந்துட்டுருக்குங்க. அப்போ எவ்வளோ விதையெல்லாம் முளைச்சி வருது பாருங்கள். நாளைக்கு மேலே வந்துடுங்க எல்லாமே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே போட்டிருந்தேன். அது இப்போ தாங்க முளைச்சி வர ஆரம்பிக்குது. கரெக்டாக 1 மந்த் ஆச்சுங்க இது வளர்கிறதுக்கு. நாளைக்கு காமிக்கிறேங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நல்லா இலைலாம் வந்தது எப்போ அப்படின்னா 22 செப்டம்பருங்க. அதாவது 16 ஆகஸ்டில் போட்டு 22 செப்டம்பரில் சூப்பராக இலை வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்து 6 டேஸ் தாங்க ஆச்சு. 36 டேஸ் தாங்க. சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நான் உங்களுக்கு ப்ரூஃபும் காமிச்சேன். 16 ஆகஸ்டில் போட்டு 22 செப்டம்பருக்கு சூப்பராக வந்து வளர்ந்துருச்சிங்க. ஸோ வந்து சீதா பழம் வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேடங்க. நம்ம விதையை சாப்பிட்டு அது நல்லா விதையாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த மரத்தோட விதைகள் வந்து நல்லா காய் பிடிக்கும் அப்படின்னா அந்த விதையை வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து வளர்ந்துருவேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடியில் விதையோடு இருக்குது. ஸோ சாரி, அதில் விதையில வந்து இலை இருந்திருக்கும் போல் நான் தெரியாமல் பிடிச்சிட்டேன். விதையை உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அந்த சீதாவோட விதை வந்து அப்படியே தெரியுது பாருங்கள், அந்த இலையோட மேலே வந்துருச்சு. நான் வந்து தெரியாமல் அதை வந்து பிடிச்சிட்டேன்.
பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.